வணக்கம். குரலின் குரல்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போகும் குரல் அறவினை யாதெனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும். அதாவது எவ்வுயிரையும் கொல்லாமையே அறமாம், கொல்லுதல் எல்லா தீமையையும் தரும். உலகத்துக்கே வாழ்வியலை போதித்தவர் நம் வள்ளுவர். ஆனா சில தினங்களுக்கு முன்னாடி செய்தித்தாள்ல வந்த ஒரு தகவல், தற்கொலையில தமிழகம் இரண்டாவது இடம், பெருநகரங்கள் பட்டியல்ல சென்னை முதலிடம். இந்த தகவலை கொடுத்திருப்பது தேசிய குற்ற ஆவண காப்பகம். இந்த தகவல் அடிப்படையில தற்கொலை செய்து கொள்வதற்கான காரணம் குடும்ப பிரச்சனை 32.4%, திருமண பிரச்சனை 5.5%, உடல் நலக்குறைவு 17.1%, வேலை இல்லாதது 2%, தேர்வில் தோல்வி 2%, போதை பழக்கம் 5.6%, காதல் பிரச்சனை 4.5%, மேலும் பல காரணங்களால மற்றவர்கள். இந்தியாவில் ராணுவத்தில் இறந்து போறவர்களின் எண்ணிக்கையை விட வாழ்க்கையை வெறுத்து வேண்டாம் என்று தற்கொலை செய்து கொண்டு இறந்து போகிறவர்களின் எண்ணிக்கை அதிகம். இந்தியாவில் மட்டும் இந்த ஒரு வருடத்தில் தற்கொலை செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கை 1,39,123 பேர். 2018 1,34,516 பேர். உலக நாடுகள் எல்லாவற்றிலும் இந்த ஒரு கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும். இது எல்லாமே எதனால ஏற்படுதுன்னு நாம சிந்திச்சு பார்க்கணும். இந்த பூமியில எண்ணற்ற உயிரினங்கள் வாழுது. ஆனா வாழ்வதற்கு பயந்து வாழ பிடிக்காம தற்கொலை செய்து கொள்ளும் ஒரே உயிரினம் மனிதர்கள் மட்டும்தான். தற்கொலை செய்வது மிகப்பெரிய வீர செயல். ஆனா அதை செய்கின்றவர்கள் கோழைகள். பிரச்சனைகள் எதுவா வேண்டுமானாலும் இருக்கலாம், எதிர்கொண்டு வென்று காட்டணுமே தவிர விளைவுகளை பற்றி யோசிக்காம தற்கொலை எண்ணத்தை பற்றி சிந்திக்க கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை சார்ந்தும் பல பேருடைய வாழ்க்கையும் எதிர்காலமும் அடங்கி இருக்கு. வாழ்வின் பலவிதமான குழப்பங்கள் மற்றும் பிரச்சனைகளுக்கான தீர்வைதான் நாம ஒவ்வொரு நாளும் நம் வள்ளுவரின் திருக்குறள் இருந்து பார்த்துட்டு வரோம். வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வழிமுறைகளும் நம்முடைய திருக்குறள்ல இருக்கு. அதை நாம தியானிக்கும் பொழுதுதான் நாம வாழக்கூடிய வாழ்க்கையின் மேன்மைகளும் இதில் உள்ள சில உண்மைகளும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். தற்கொலை என்பது எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவா இருக்காது, அது ஒரு தவறான முன்னுதாரணமா மாறும். சாகரத்துக்கு இருக்கிற தைரியம் வாழ்வதற்கு இருக்குது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனைகளையும் கடந்து நம்மால் வாழ முடியும். ஒரு உயிருடைய மேன்மையை உணர்ந்ததாலதான் நம்முடைய வள்ளுவர் கொல்லாமை என்ற தலைப்பில 10 விதமான குறள்களை நமக்காக கொடுத்திருக்கிறாரு. அதுல வரக்கூடிய முதல் குறள் தான் இந்த குறள், அறவினை யாதெனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும். அதாவது எவ்வுயிரையும் கொல்லாமையே அறமாம், கொல்லுதல் எல்லா தீமையையும் தரும். இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கக்கூடிய எவ்வுயிரையும் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்முடைய உயிரையும் குறிப்பிடும். நன்றிகள்.